வெரி குட் மார்னிங். ஓம் முருகா. சரவண பாபா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். ஹாவ் அ கிரேட் கிரேட் டே. லவ் யூ ஆல் உறவுகளே. தேங்க்யூ ஸோ ஸோ மச் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சதுக்கு, உங்களோட லைக்ஸ்க்கு, உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே. ஸ்ரீயக்கா வந்து டிக்டாக் உறவுகளை எப்போ மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் ஸ்நாக்ல என் கூட கனெக்ட் ஆயிட்டீங்க, சில பேர் ரோபோசோல 2000 பேர்த்துக்கு மேல, அப்புறம் சில்ல வந்து 150 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல இப்பதான் 500 வந்திருக்கு. அப்புறம் இங்கே இப்பதான் 6.5 மேல அப்படியே போயிட்டு இருக்கு மெதுவா. சரி, எப்படியோ 77K பீப்புள் வந்து டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எப்போ வந்து என்கிட்ட கனெக்ட் ஆவாங்கன்னு தெரியல. யூடியூப்ல வந்து கனெக்ட் ஆகுறாங்களோ இல்லையோ, வேற எங்கனாலும் கனெக்ட் ஆனா ஓகே தான் எனக்கு. எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உறவுகளே. இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து மெலாஸ் ஆல்ஃபா கிரீம் பத்தி தான். நிறைய பேத்துக்கு தெரியும், நான் வந்து 2 தடவை வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். 1 மினிட் வீடியோ டிக்டாக்லையும் சரி, அப்புறம் ரோபோசோலையும் 1 மினிட் தான் பேச முடியுங்கிறனால, டார்க் சர்க்கிள்ஸோ இல்லை பிளாக் மார்க்ஸ் பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி டார்க்னஸ்னாலுமே நல்லா கேட்குது இந்த கிரீம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நல்ல ஃபீட்பேக் தான், 90% வந்திருக்கு. ஆனால் இப்போ நாள் ஆக ஆக தான் நிறைய பேர் வந்து இதை வச்சு பயந்துக்கிறாங்க, பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஸ்டீராய்டு இதில் இருக்கிறனால பயந்துக்கிறாங்க போல இருக்கு. அப்போ நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டோன்னா அவங்க தேவைன்னா அவங்க யூஸ் பண்ணட்டும், இல்லைன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் நான் என்னோட ஃபீட்பேக் தான் இதில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து மெலாஸ் ஆல்ஃபா கிரீம். தெரியுதுங்களா, இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கிட்டு இருக்கேன். 100 ரூபீஸ் வருது. ஃப்ளிப்கார்ட்டில் 150 வரும் ஒரு டியூபுக்கு டெலிவரி சார்ஜோட. இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ப்ரெக்னென்ட் விமன் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. கன்சீவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு கழுத்து டார்க் ஆனாலோ மூக்கு மேலே ஏதாச்சும் வந்தாலோ நீங்கள் பரவாயில்ல, டெலிவரி ஆனதுக்கப்புறம் அது ஹார்மோனல் சேஞ்சஸ் அது சரியாயிரும். அதனால ப்ரெக்னென்ட் விமன் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணவே பண்ண வேண்டாம். சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்காரங்க, எதை போட்டாலும் எனக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்குது ஸ்கின்னு, எனக்கு வந்து ரேஷஸ் வந்துடும், அப்படி அலர்ஜி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து யூஸே பண்ணக்கூடாது உறவுகளே. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டீராய்டு இருக்கிற க்ரீம் தான். 4% இதில் வந்து ஸ்டீராய்டு இருக்குது. மெயினாக அந்த ஹைட்ரோக்வினோனாயின் அப்படின்னு இருக்கும், அது வந்து 4% இருக்கு. இதில் 3 இன்க்ரீடியன்ட் இருக்கு, 3 ஸ்டீராய்டு தான். அதனால தான் இது ஃபாஸ்டாகவும் உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் டார்க்னஸை வந்து எடுக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பயந்துட்டு நம்ம யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நான் என் பையனுக்கு நான் சஜஸ்ட் பண்ணி அவன் போட்டு அவனோட ஆக்னி மார்க்ஸ் டோட்டலாக கியூர் ஆயிடுச்சு, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரல. இதை வச்சு நான் என் கழுத்துக்கு யூஸ் பண்ணேன், எனக்கும் நல்லா கியூர் ஆயிடுச்சு, டார்க்னஸ் நெக்ல இருந்தது. அப்புறம் கிளைண்ட்ஸ்க்கும் 20 or 25 பீப்புள் கொடுத்துருக்கேன், எல்லாருமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. என்ன கொஞ்ச நாளுக்கு இது போட்டனால அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேராக தெரியும் அந்த ஸ்கின், அது கொஞ்ச நாளில் சரியாயிருது, அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க உறவுகளே. அதனால இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் வாங்குறதா வேண்டாமான் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து மங்கு இருக்கு, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு ஆனால் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிம்பிள் மார்க்ஸ் ஆக்னி மார்க்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மூக்கு மேலெல்லாம் உங்களுக்கு டார்க்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணலாம். கருவளையத்துக்கு ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் நம்ம போடணும். நான் வந்து 4 நாள் இல்லைன்னா 5 நாள் மட்டும்தான் கருவளையத்துக்கு இங்கே ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா போடுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் கண்ணுக்கு வந்து போடவே வேணான்னு சொல்லிடுவேன் என்னோட கிளைண்ட்ஸ்ட்டு முக்கியமாக. அதனால இது வந்து இந்த மாதிரி டார்க்னஸ் மார்க்ஸ் இருக்கு, பிளாக் மார்க்ஸ் இருக்கு, இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இருக்கு, அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுற உறவுகளே. அப்புறம் ஒரு டியூபு இல்லைன்னா மேக்ஸிமம் 3 டியூப்ஸ். ஒரு டியூபு 10 கிராம்ஸ் தான் வருது, அப்போ 5 டேஸ் தான் யூஸ் பண்ண முடியும் கம்மியாக யூஸ் பண்ணாலும். அப்புறம் 3 வீக்ஸில் முடிஞ்சிடும். 1 மந்த் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணக்கூடாது இந்த க்ரீமை. அதனால ரேஷஸ் எல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால
அதனால நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு டியூப் யூஸ் பண்ணுங்க. உங்களோட இஷ்யூ வந்து சரியாயிடுச்சு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு டியூபோட விட்டுருங்க, அந்த இடத்துல ஒரு டியூபோட விட்டுருங்க. சும்மா அதை திருப்பி திருப்பி ஃபேர்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் உறவுகளே. அதனால ஒரு டியூப் மட்டும் போதும், நிறைய இருந்தா மட்டும் நீங்க மூணு டியூப் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் யூஸ் பண்ணும்போது நீங்க நைட்ல தான் யூஸ் பண்ணணும். நைட்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பா காலையில வந்து சன் பிளாக், இது வந்து லோட்டஸோடது எஸ்பிஎஃப் 50, நீங்க கண்டிப்பா இதை வந்து காலையில அடுத்த நாள் காலையில கண்டிப்பா இதை அப்ளை பண்ணிக்கோங்க. நைட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் அலர்ஜி ஆயிடுச்சு, நல்லா தான் இருக்கும் ஸ்கின்னு, எது போட்டாலும் சேரும், ஆனா இது போட்டது அலர்ஜி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒன்னும் இல்லை, இமீடியட்டா கிரீமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஆலிவேரா ஜெல் போடுங்க. கொஞ்ச நாளுக்கு சரியாயிரும். ஃப்ரெஷ் ஆலிவேரா ஜெல் இல்லைன்னா இந்த மாதிரி ஆலிவேரா ஜெல் இதுல ரெடிமேடா கிடைக்கிறது வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் போட்டீங்கன்னா கூட அந்த அலர்ஜி போயிடும். இல்லைன்னா துளசியோட துளசி வாங்கி அதோட ஜூஸ் அதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கூட அந்த அலர்ஜி வந்து சரியாயிரும். உறவுகளே, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நான் வந்து கிளைண்ட்ஸ்க்கு, என்னோட பையனுக்கு, எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் என் பையனுக்குமே மூணு டியூபுக்கு மேல கொடுக்கவே இல்லை, எனக்கும் நான் ஒரு டியூப்குள்ளதான் நான் யூஸ் பண்ணி போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் கழுத்துக்கு. அதனால நீங்களும் நான் சொன்ன மாதிரியே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சன்பிளாக் வந்து மஸ்ட், அடுத்த நாள் காலையில கண்டிப்பா சன்பிளாக் யூஸ் பண்ணுங்க. உறவுகளே, இந்த வீடியோ உங்களோட மெலாஸ் ஆல்பா பத்தி இருக்கிற பயத்தை போக்கியிருக்கும் நம்புறேன். இதுக்கு மேலையும் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லி பயந்தீங்கன்னா நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கூட உங்களோட ஸ்கின் டைப்பை காமிச்சு கூட நாங்க இந்த கிரீம் யூஸ் பண்ணலாமான்னு காமிச்சு கூட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உறவுகளே. ஆனா கண்டிப்பா 15 டேஸ்க்கு மேல மூணு டியூப்க்கு மேல யூஸே பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். பை பை ஆல், டேக் கேர் ஆல், லவ் யூ ஆல், ஹேவ் அ கிரேட் கிரேட் டே உறவுகளே. பை பை.